ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் ஒன்று பார்க்கலாமா வாங்க. இந்த வீடியோ வந்து சண்டே ஈவினிங் எடுத்தது. அன்றைக்கி வந்து வீட்டுக்காரங்களுக்கு ஆஃபீஸ் லீவ் அப்படிங்கிறதுனால வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க் தான் கொஞ்சம் நேரம் பிள்ளைகளை விளையாட கூட போயிட்டு அப்படியே வந்து மீன் கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு மீன் கடைக்கும் கிளம்பிட்டோம். ஏன்னா அன்றைக்கி காலையில் வந்து மீன் எடுக்கல, ஸோ அதனால் ஈவினிங் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் சாபியாவில் இருக்கிற ஃபிஷ் கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே இருக்கும். நாங்கள் ஆனால் ஈவினிங் போனதுனால மீன் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. எந்த மீன் நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அந்த மீனை தான் நாங்கள் எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாழை மீன், அப்புறம் மத்தி மீன், சங்கரா மீன், அப்புறம் கனவா, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா மீனுமே இருக்குது. அதில் கொஞ்சம் நல்ல மீனாக பார்த்து நான் 1 kg எடுத்திருந்தேன். சீலா மீன் தான் நான் வந்து 1 kg எடுத்திருந்தேன். இந்த மீன் வந்து முள் இல்லாமல் இருக்கும், ஸோ சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுனால இந்த மீன் தான் எடுத்திருந்தேன். அப்புறம் இறாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் அது 1 kg எடுத்து ரெண்டையுமே நல்லா க்ளீன் பண்ண கொடுத்துட்டோம். அவங்க க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. கையில் வேணாம், இந்த மீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஆனால் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை. காலையில் போனோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மீன் எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து அஜ்மானில் இருக்கிறப்ப எப்போவுமே ஃபிஷ் மார்க்கெட் தான் போவோம். அங்கே வந்து ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இங்கே அபுதாபியில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது, அதனால் இங்கே போகிறதில்ல. இந்த மாதிரி பக்கத்தில் சின்ன சின்ன கடையில் தான் இப்போதைக்கு நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து அபுதாபியில் ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு லாங் வீடியோ எடுத்து நான் போடுறேன். மறக்காமல் இதையும் பாருங்கள். இறால் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் சரின்ட்டு 1/2 kg எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நல்லா க்ளீன் பண்ணி நைட்டே குழம்பு வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டே சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.